Welcome to Laksa Samayal. Hi friends, நாமக்கு வெண்டைக்காய் தியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன தேங்காய் மூடி தான். இத நம்ம இப்ப துருவி தந்துறோம். இப்ப நம்ம கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். தனியா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்ப நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தனியா வதக்கிட்டு நல்ல வாசன வந்துருச்சு. இப்ப நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும் நம்ம நல்ல கை விடாம இருந்தா தான் ஒரே மாதிரி வறுபடும். நல்ல டார்க் பிரவுன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல சிறு தீயில வச்சி அடி பிடிக்காம வறுங்க. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு சிம் பண்ணிட்டு अरे ओर ना वो नाम ना वदंगी नूल ना वदंग अंदेज ना अंदेज नहीं तुम ना कुड़पो रोम वदक्यम इंब ए கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். நீ எந்த வேணாலும் வேணாலும் போட்டுக்கோங்க. குழச்சி கூட்டி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். उप கொதிச்சு நல்லா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெண்டைக்காய் சேர்த்துறோம். இப்போ கொஞ்சம் நம்ம கறுவப்பை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துறோம். பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் விட்டு அழகா வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேல ஒரு அரை டீஸ்பூன் ஊத்துனா போதும். கொஞ்சமா வாசனைக்கு தேங்காய். நம்ம இது ஃபுல்லாவே தேங்காய் தான் ஊத்தி இருக்கோம். தேங்காய் எல்லாம் ஊத்துனீங்கனா நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிரலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. நம்ம வெண்டைக்காய் தியல் ரெடி ஆயிருச்சு. செஞ்சு பாருங்க. இதுக்கு டிஃபரெண்டா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.